மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் என்னும் இலக்கண பகுதியை படிக்க போறோம். குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் என்னும் இலக்கண பகுதியை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். பக்கம் 18. அவனிங்க தமிழ் எழுத்துகள் முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. தமிழ் எழுத்துகள் முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. உயர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். உயர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். உயர் எழுத்துகள் 12 என்னலாம்? ஆ, இ என்னும் 12 உயிர் எழுத்துகளும், இக், இச், இன், இட்டு, இன்னு என்னும் 18 மெய் எழுத்துகளும் ஆகிய 30 எழுத்துகளும். 12 + 18 = 30 இல்ல? 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். அப்போ 12 உயிர் எழுத்துகளும் 18 மெய் எழுத்துகளும் ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். அடுத்தது சார்பெழுத்துகள். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். என்னெல்லாம் சொன்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்னும் 10 சார்பெழுத்துகள் ஆகும். சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். என்னெல்லாம்? உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துகள் ஆகும். இந்த சார்பெழுத்துகளில் உள்ள வகைகள் தான் குற்றிய லுகரமும் குற்றிய லிகரம். இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் பற்றி படிக்க போறோம். சார்பெழுத்தின் வகைகளில் உள்ள குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? கவனிங்க, குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் சொன்னா, கு, இங்க கவனிங்க, கு, சு, டு, து, பு, ரு. கவனிங்க, கு, சு, டு, து, பு, ரு என்னும் 6 வல்லின உகரங்களும் சொற்களின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் எனப்படும். கவனிங்க, கு, சு, டு, து, பு, ரு என்னும் 6 வல்லின உகரங்களும். வல்லின மெய்கள் என்னெல்லாம்? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 6 வல்லின உகரங்களுக்கு கூட 6 வல்லின மெய்களுக்கு கூட இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் என்னும் 6 வல்லின மெய்களுக்கு கூட உகரத்தை சேர்த்தால், ஊ என்னும் எழுத்தை சேர்த்தால் கு, சு, டு, து, பு, ரு என்னும் எழுத்துகள் வரும். இந்த எழுத்துகளுக்கு மாத்திரை, குறில் எழுத்துகளுக்கு மாத்திரை அளவு என்னது? 1. குறில் எழுத்துகளுக்கு மாத்திரை என்னது? எழுத்துகள் ஒலிக்கும் அளவு மாத்திரை எனப்படும். குறில் எழுத்துகளுக்கு 1 மாத்திரை. குறில் எழுத்துகள் ஒலிக்கும் அளவு என்னது? 1 மாத்திரை அளவுதான். அப்போ இந்த 6 எழுத்துகளும் இயல்பாக 1 மாத்திரை அளவே ஒலிக்க வேண்டும். கு, சு, டு, து, பூரு என்னும் 6 எழுத்துகளுக்கும் மாத்திரை அளவு என்ன? 1. இயல்பாக 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்க வேண்டும். ஆனா இந்த எழுத்துகள் கு, சு, டு, து, பூரு என்னும் இந்த எழுத்துகள் சொற்களின் இறுதியில் வரும்போது தனக்குரிய 1 மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். எங்க வரும்போது? சொற்களின் இறுதியில் வரும்போது தனக்குரிய 1 மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். என்ன எழுத்துகள் எல்லாம்? கு, சு, டு, து, பு, ரு என்னும் எழுத்துகள். கவனிங்க, எக்கு, காசு,
பாட்டு பந்து சால்பு பயர் இந்த சொற்கள்ல வந்து சொற்களின் இறுதியில கு சு டு து புரு என்னும் எழுத்துக்கள் இருக்கிறது இல்ல அப்போ இந்த எழுத்துக்கள் கு சு டு து புரு என்னும் எழுத்துக்கள் சொற்களின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையில் குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் இவ்வாறு ஒலிக்கக்கூடிய எழுத்துகள் குற்றிய லுகரங்கள் ஆகும் புரிஞ்சுதா அப்போ எக்கு காசு பாட்டு பந்து சால்பு பயர் என்னும் சொற்களின் இறுதியில் வரும் கு சு டு து புரு என்னும் எழுத்துகள் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் இவ்வாறு ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும் அப்போ குற்றியலுகர எழுத்துகள் என்னெல்லாம் குற்றியலுகர எழுத்துகள் என்னெல்லாம் கு சு டு து பு ரு குற்றியலுகர எழுத்துகள் என்னெல்லாம் கு சு டு து பு ரு இந்த எழுத்துகள் இந்த ஆறு எழுத்துகளும் சொற்களின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும் அப்ப குற்றியலுகர எழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்லுங்க கு சு டு து பு ரு குற்றியலுகரங்களுக்கு எடுத்துக்காட்டு குற்றியலுகர சொற்களுக்கு எடுத்துக்காட்டு எக்கு காசு பாட்டு பந்து சால்பு பயர் போன்றவை குற்றியலுகர சொற்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் புரிஞ்சுதா இனி வந்து இந்த குற்றியலுகரம் வந்து ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது குற்றியலுகரம் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது இந்த குற்றியலுகர எழுத்துகளுக்கு குற்றியலுகர எழுத்துகளுக்கு பக்கத்துல வரக்கூடிய எழுத்து இங்க கு இருக்கு இதுக்கு பக்கத்துல அக்கு இருக்குல்ல இந்த மாதிரி இதன் அருகில் வரக்கூடிய எழுத்துகளின் அடிப்படையில் இந்த குற்றியலுகரம் ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது சரியா குற்றியலுகர எழுத்துகளின் பக்கத்துல அதை தொடர்ந்து வரக்கூடிய பக்கத்துல வரக்கூடிய சரியா பக்கத்தில் வரக்கூடிய இந்த எழுத்துகளின் அடிப்படையில் குற்றியலுகரம் ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது சரியா இதற்கு அருகில வரக்கூடிய இந்த எழுத்துகளின் அடிப்படையில் குற்றியலுகரம் ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது குற்றியலுகரத்தின் ஆறு வகைகள் என்னெல்லாம்னா கவனிங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் என குற்றியலுகரம் ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது என்னெல்லாம் குற்றியலுகரம் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் என குற்றியலுகரம் ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது குற்றியலுகரத்தின் வகைகள் என்னெல்லாம் திரும்ப ஒரு கூட சொல்லுங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படும் குற்றியலுகரம் அதற்கு முன் இருக்கக்கூடிய எழுத்தின் அடிப்படையில் ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது கவனிங்க முதல்ல நெடில் தொடர் குற்றியலுகரம் படிக்க போறோம் கவனிங்க சில நெடில் எழுத்துகள் கவனிங்க மா பா ஆ கா இவைகள் எல்லாம் நெடில் எழுத்துகள் இல்ல தனி நெடில்கள் ஒரு எழுத்து தானே இருக்கு தனி நெடில்கள் இந்த தனி நெடில்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும் எடுத்துக்காட்டாக பாருங்க பாகு பா என்னும் தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து இருக்கிறது அதனால இது என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம்
மாஸ் மா என்னும் தண்ணி நெடிலை தொடர்ந்து குற்றி எழுகரம் இருக்கிறது. ஒரு நெடில் எழுத்து பக்கத்துல குற்றி எழுகரம் எழுத்து இருக்கிறது, அதான் தனி நெடில். ஒரு நெடில் இருக்கிறது அதான் தனி நெடில், சரியா? மாஸ் தனி நெடிலை தொடர்ந்து குற்றி எழுகரம் எழுத்து இருந்தால் அது நெடில் தொடர் குற்றி எழுகரம். பாடு காது ஆறு போன்றவை நெடில் தொடர் குற்றி எழுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் நெடில் தொடர் குற்றி எழுகரம் எனப்படும். அப்போ நெடில் தொடர் குற்றி எழுகரம் எத்தனை எழுத்துக்களுடையதாக இருக்கும்? ரெண்டு எழுத்து, ஒரு தனி நெடில் ஒரு குற்றி எழுகர எழுத்து, சரியா? இவ்வாறு வருவது நெடில் தொடர் குற்றி எழுகரம் ஆகும். நெடில் குற்றி எழுகர எழுத்தின் பக்கத்துல நெடில் எழுத்து, ரெண்டு எழுத்துடைய சொற்களாக இருக்கும். பக்கத்துல நெடில் எழுத்து இருந்தால் அது என்னது? நெடில் தொடர் குற்றி எழுகரம் ஆகும். அடுத்தது ஆயுத தொடர் குற்றி எழுகரம். ஆயுத எழுத்து என்ன? அக்கு. ஆயுத எழுத்து என்ன? அக்கு. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் ஆயுத தொடர் குற்றி எழுகரம் எனப்படும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் ஆயுத தொடர் குற்றி எழுகரம் எனப்படும். கவனிங்க, அக்கு என்பது ஆயுத எழுத்து, சரியா? கவனி, எடுத்துக்காட்டு எக்கு அத்து. எக்கு அதுல அக்கு இருக்கா? அக்கு என்பது ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றி எழுகர எழுத்து இருந்தால் அதனது ஆயுத தொடர் குற்றி எழுகரம் எனப்படும். அத்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றி எழுகர எழுத்து இருக்கிறது, அதனால இதனது ஆயுத தொடர் குற்றிய எழுகரம். அடுத்தது உயிர் தொடர் குற்றி எழுகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் உயிர் தொடர் குற்றி எழுகரம் எனப்படும். உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் உயிர் தொடர் குற்றி எழுகரம், சரியா, எனப்படும். கவனிங்க, எடுத்துக்காட்டு அரசு. இங்க கொஸ்டின் என்ன இருக்கு? உயிர் தொடர் குற்றி எழுகரம். அப்போ குற்றி எழுகிற எழுத்துக்கு பக்கத்துல உயிர் எழுத்துலாம் இருக்கணும், ஆனா என்ன சொல்லிருக்கு? உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் உயிர் தொடர் குற்றி எழுகரம் எனப்படும். கவனிங்க, அரசு இது வந்து உயிர் தொடர் குற்றி எழுகிறதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த ரா இருக்கு பாத்தீங்களா, குற்றி எழுகிற எழுத்துக்கு பக்கத்துல ஒரு ரா இருக்குல்ல, இந்த ராய வந்து நம்ம என்ன செய்யணும்னா பிரிக்கணும். இர் குட்டர் ஆ. அப்போ இங்க ஆ தானே வரும், குட்டி எழுகிற எழுத்துக்கு பக்கத்தில் ஆ தான் வரும். இர் குட்டல் ஆண் பிரிக்கும் போது ஆ உயிர் எழுத்து தான் வரும், புரிஞ்சுதா? அதனால இதனது உயிர் தொடர் குட்டி எழுகரம். அரசு என்பது உயிர் தொடர் குட்டி எழுகரம். இந்த ராய வந்து நம்ம என்ன செய்யணும்? பிரிக்கணும். இர் குட்டல் ஆ. அப்ப குட்டி எழுகிற எழுத்துக்கு பக்கத்துல என்ன வரும்? ஆ தானே இருக்கும். அரசு. ஒன்பது இப் குட்டல் ஆ. ஒன்பது அப்போ குட்டி எழுகிற எழுத்துக்கு பக்கத்துல உயிர்மை எழுத்து இருந்தால் அது உயிர் தொடர் குற்றி எழுகரம் எனப்படும், சரியா? அது ஏன்னு சொன்னா அந்த பாயை வந்து நம்ம என்ன செய்யணும்? பிரிக்கணும். இப் கூட்டல் ஆ உயிர் எழுத்து தான் அதுக்கு பக்கத்துல வரும், சரியா? அது போல கயிறு வரலாறு போன்றவை உயிர் தொடர் குற்றி எழுகரத்துக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் உயிர் தொடர் குற்றி எழுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு அரசு, ஒன்பது, கயிறு, வரலாறு. அடுத்தது வன் தொடர் குற்றி எழுகரம். வன் தொடர் குற்றி எழுகரம் வல்லினமைகள் எனலாம். இக் இச் இட் இத் இப் இர் போன்றவை வல்லினமைகள் ஆகும். நம்ம எளிமையா சொல்லும் போது கசட தபர வல்லினம் சொல்லுவோம் இல்ல, புள்ளி இட்ட இக் இச் இட் இத் இப் இர் போன்ற வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் வன் தொடர் குற்றி எழுகரம் எனப்படும், சரியா? எடுத்துக்காட்டு பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று. கவனிங்க, பாக்கு இக்கு வல்லினமை, வல்லினமைக்கு பக்கத்துல என்ன இருக்கு? குற்றி எழுகர எழுத்து இருக்குல்ல, அதனால இது என்னது? வன் தொடர் குற்றி எழுகரம். பேச்சு வல்லினமை தொடர்ந்து என்ன இருக்கு? குற்றி எழுகர எழுத்து இருக்கிறது, அதனால இது என்னது? வன் தொடர் குற்றி எழுகரம். பாட்டு வல்லினமை இட்டு அதை தொடர்ந்து குற்றி எழுகர எழுத்து இருக்கிறது, பாட்டு வன் தொடர் குற்றி எழுகரம். பத்து வல்லினமை அதை தொடர்ந்து குற்றி எழுகர எழுத்து இருக்கிறது, அதனால இது என்னது? வன் தொடர் குற்றி எழுகரம். அப்ப வன் தொடர் குற்றி எழுகரத்தை எப்படி கண்டுபிடிப்போம்? வல்லின மெய்களை தொடர்ந்து குற்றி எழுகர எழுத்து இருந்தால் அது என்னது? வன் தொடர் குற்றி எழுகரம். எழுத்துக்க பக்கத்துல வல்லினமைகள் இருந்தால் அது வன் தொடர் குற்றி எழுகரம் ஆகும். எடுத்துக்காட்டு பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று, சரியா? அடுத்தது மென் தொடர் குற்றி எழுகரம். கவனிங்க, மெல்லினமைகள் என்னெல்லாம்? இன் இங் இன் 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 இம் இன் இதெல்லாம் மெல்லினமைகள். இங் இன் இன் இம்
இன் போன்றவை மெல்லின மெய்கள். ஞஞன நம்மனன்னு சொல்லுவோம். எளிமையா சொல்லும் போது ஞஞன நம்மன, எழுதும் போது புள்ளிட்டு எழுதணும். இன் 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 இம் இன்னும் மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு பங்கு. இங் என்பது என்னது? மெல்லினமை. இந்த மெல்லினமைக்கு பக்கத்துல குற்றியலுகரம் எழுத்து இருக்கிறது, அதனால இது என்னது? மென் தொடர் குற்றியலுகரம். மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று போன்றவை மென் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். அப்போ மெல்லின மெய்யை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்துக்க பக்கத்துல மெல்லினமை இருந்ததுன்னா அது என்னது? மென் தொடர் குற்றியலுகரம் ஆகும். சரியா? அடுத்தது இடை தொடர் குற்றியலுகரம். இடை தொடர் குற்றியலுகரம் இடையின மெய்கள் என்னெல்லாம்? ஈ இர் இல் யு இல் இல் போன்றவை இடையின மெய்கள். ஈ இர் இல் யு இல் இல் போன்றவை இடையின மெய்கள். இந்த இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் எனப்படும். நம்ம எளிமையா சொல்லும் போது எரள வளள, எழுதும் போது புள்ளியிட்டு எழுதணும். சரியா? இ இர் இல் யு இல் இவ்வாறு இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு எய்து மார்பு சால்பு மூழ்கு. இ என்னும் இடையின மெய்யை தொடர்ந்து குற்றியலுகரம் எழுத்து இருக்கிறது, அதனால இது என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். மார்பு இர் என்னும் இடையின மெய்யை தொடர்ந்து குற்றியலுகரம் எழுத்து இருக்கிறது, அதனால இது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகும். சால்பு இல் என்னும் இடையின மெய்யை தொடர்ந்து குற்றியலுகரம் எழுத்து இருக்கிறது, அதனால இது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகும். அது போல மூழ்கு போன்றவை இடை தொடர் குற்றியலுகரம் ஆகும். சரியா? அப்போ குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? ஆறு. குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? ஆறு. என்னெல்லாம்? புக்கு பார்த்து சொல்லுங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடை தொடர் குற்றியலுகரம். எவ்வாறு எவ்வகை குற்றியலுகரம் என எவ்வாறு கண்டுபிடிப்பீங்க? குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. அந்த குற்றியலுகர எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிய எழுத்து நெடில் எழுத்தாக இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிய எழுத்து ஆயுத எழுத்தா இருந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்தின் பக்கத்தில் உடைய எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது வல்லினமையாக இருந்தால் வன் தொடர் குற்றியலுகரம். மெல்லினமையாக இருந்தால் குற்றியலுகர எழுத்தின் பக்கத்தில் உள்ள எழுத்து மெல்லினமையாக இருந்தால் மென்தொடர் குற்றியலுகரம். இடையினமையாக இருந்தால் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆகும். சரியா? இனி கவனிங்க, குற்றிய லிகரம் படிக்க போறோம். முதல்ல நம்ம படிச்சது குற்றிய லுகரம், இனி நம்ம படிக்க போறது குற்றிய லிகரம் படிக்க போறோம். சரியா? கவனிங்க. வரகு கூட்டல் யாது, வரகு கூட்டல் யாது. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகு கூட்டல் யாது, இந்த ரெண்டு சொற்களையும் வரகு யாது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒலிக்கும் போது வரகு யாது என ஒலிப்பதை அறியலாம். வரகு கூட்டல் யாது, இதை நம்ம சேர்த்து ஒலிக்கும் போது எவ்வாறு வருகிறது? வரகு யாது. முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு, முதல்ல உள்ள சொல் எனது இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து கு என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. வரகு கூட்டல் யாது நம்ம சேர்த்து சொல்லும் போது வரகி யாது என ஒலிக்கிறது. அப்ப இந்த கு என்னும் எழுத்து கீயாக மாறி ஒலிக்கிறது. சரியா? கீ என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. அப்போ வரகு கூட்டல் யாது என்னும் சொல்லை நம்ம சேர்த்து சொல்லும் போது வரகி யாது என ஒலிக்கிறது. கு என்னும் எழுத்து கீயாக மாறி ஒலிக்கிறது. இவ்வாறு ஒலிக்கும் போது இந்த கீ என்னும் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையில் ஒலிக்காமல் குறைந்து ஒலிக்கிறது, அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம், ஈ என்னும் எழுத்து, கீ என்பது இகரம் தானே, ஈ என்னும் எழுத்து தானே, இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். சரியா? அப்போ வரகு கூட்டல் யாது என்னும் இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து சொல்லும் போது வரகி யாது என ஒலிக்கிறது.
இந்த கு என்னும் எழுத்து கி என்னும் இகரமாக ஒலிக்கிறது. கு என்னும் எழுத்து கீயாக மாறி ஒலிக்கிறது. கி என்பது என்னது, என்ன எழுத்து, இகரம். சரியா, இக்கு கூட்டல் கி கி தானா, இக்கு கூட்டல் இ கி. அப்போ வரகியாது என்பது இகரம். இந்த கி வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவாக முழுமையாக ஒலிக்காமல் குறைந்து ஒலிக்கிறது. அதனால தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லீகரம் எனப்படும். கி என்பது இகரம், இக்கு குட்டல் கி கீ தானா. அதனால அந்த வரகியாது என்பது குற்றிய லிகரமாகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம் குற்றிய லிகரமாகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் ஆகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரமாகும். புரிஞ்சுதா, ரெண்டும் உள்ள வேறுபாடு. உகரம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் எனப்படும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். புரிஞ்சுதா. அப்போ வரகு கூட்டல் யாது என்னும் இரண்டு சொற்களையும் நாம் சேர்த்து சொல்லும் போது வரகியாது என ஒலிக்கிறது. இந்த வரகியாது என்னும் எழுத்தில் உள்ள கி என்பது, கி என்னும் எழுத்து தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். சரியா, இந்த குற்றிய லிகரம் வந்து இரண்டு இடங்களில் மட்டும் வரும். நம்ம குற்றிய லுகரம் வந்து ஆறு வகையாக வகைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த குற்றிய லிகரம் இரண்டு இடங்கள்ல மட்டுமே வரும், இரண்டு இடங்கள்ல மட்டும் வரும். கவனிங்க, குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். கவனிங்க, கொக்கு குட்டல் யாது கொக்கி யாது கூ என்னும். சரியா, யகரத்தை குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து, இது குற்றியலுகர சொல், கொக்கு கு என்பது குற்றியலுகர சொல். இந்த குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து அதுக்கு பக்கத்துல எனது யகரம், யகரத்தை முதலாக உடைய சொல் வந்தால், யாது யகரம் தானா, யகரத்தை முதலாக உடைய சொல் வந்தால் இந்த உகரம் உகரம் இகரமாக மாறும். கு என்னும் உகரம் இதாக மாறும், இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது, இந்த உகரம் இகரமாக மாறிட்டு. குற்றியலுகர எழுத்தை இறுதியாக உடைய சொற்களுக்கு முன்னால யகரத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தால் உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும், இது குற்றிய லிகரம் எனப்படும். அவனிங்க, கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது. அதே போல தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது, நாடு கூட்டல் யாது நாடி யாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. அப்போ குற்றிய லிகரம் இரண்டு இடங்கள்ல வரும். முதல் இடம் வந்து குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும், இது குற்றிய லிகரம் எனப்படும். அடுத்தது இரண்டாவது, ரெண்டு இடங்களில் வரோன்னு படிச்சோம்ல, ரெண்டாவது இடம் என்னன்னா மியா என்பது ஓர் அசை சொல். மியா என்பது ஓர் அசை சொல், இது ஓசை நயத்திற்காக வருவது. செய்யுள்கள்ல ஓசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடியது மியா என்னும் ஒரு அசை சொல். இதில் மீ மீ என்னும் எழுத்தில் வரக்கூடிய இம் குட்டல் இ, இந்த இகரம் மீ வருதுல மியா, இதுல உள்ள இகரம் குற்றிய லிகரம் ஆகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு, கேள் குட்டல் மியா கேள் மியா, செல் குட்டல் மியா சென்மியா, இந்த மிகரம். சரியா, இதெல்லாம் ஓசையை நிறைவு செய்வதற்காக ஓசை நயத்திற்காக இடம்பெறுவது இந்த மி. இதுல இகரம் வருது பார்த்தியா, இம் குட்டல் கி, இதுல வரக்கூடிய மி இகரம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும், இதுவும் வந்து எனது குற்றிய லிகரம் ஆகும். இந்த குற்றிய லிகரம் தற்போது உரை நடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. செய்யுள்கள் போன்றவற்றில் மட்டும்தான் இந்த கேண்மியா சென்மியா போன்றவை என்ன செய்கிறது, இடம்பெறுகிறது. கேள் குட்டல்மியா கேண்மியா, செல் குட்டல்மியா சென்மியா,
அப்போ மியா என்னும் ஓர் அசை சொல். இதுல உள்ள மீ அதில் வரக்கூடிய இகரம் குற்றியலிகரம் ஆகும். ஏன்னா குற்றியலிகரம் இரண்டு இடங்கள்ல மட்டுமே என்ன செய்யும் வரும். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து குறிக்கும். இது வந்து என்னது குற்றியலிகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது, நாடு கூட்டல் யாது நாடி யாது இந்த இகரம் சரியா தனக்குரிய ஓசையில் குறைந்து குறிக்கும். அடுத்தது இன்னும் ஒண்ணு கேள் கேள் குட்டல் மியா கேன்மியா செல் குட்டல் மியா சென்மியா செல் குட்டல் மியா சென்மியா என அசை சொல்லாக மியா என்னும் அசை சொற்கள் செய்யுள்களில் இடம்பெறுவது. இந்த செய்யுள்களில் வரும்போது இந்த மீல வரக்கூடிய இகரம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும். அதனால இது வந்து எனது குற்றிய லிகரம் எனப்படும். அப்போ நம்ம குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் படித்தோம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு எனது தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் எனப்படும். அது ஆறு வகைப்படும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் கிகரம் குற்றிய லிகரம் எனப்படும். சரியா அப்போ குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் படிச்சுக்கிடணும். சரியா இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் அனுப்பி தருவேன். இந்த ஒர்க் ஷீட் என்ன செய்யணும் எழுதி எல்லாரும் கொடுத்து அனுப்பணும். சரியா தேங்க்யூ.